எதுக்கும் பில் வாங்கிடாதீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமா நாங்க பே பண்ணுவோம். ஓகே சார். ஓகேவா? மலர்க்கு இந்தா. இந்தா டேய், நீ அங்க கூறா. ஆளுக்கிற பர்கர் தான் சொல்லியிருக்கேன், அதுக்கு மேலே என்ன வேணுமோ நீங்களே ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் நாங்கள் தான் பே பண்ண போகிறோம். ஸோ பூச்சை படமாக சாப்பிடுங்க. ஆ ம், அப்போ பார்சல் உண்டா? டேய் பல்லோட பண்டா, உடஞ்சாலும் பர்கர் சாப்பிட்லாம். குடு டேய். சரி சரி குடு, ஒட்ட மாதிரி வயிற்றுலேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரெமோக்கு 10 பர்கர் நல்லா சாப்பிடுங்க. இங்கேடா பார்க்குற, அங்கே ஊட்டி விட்ற. டேய் பஜ்ஜி அது பிச்சு பிச்சு வச்சிருக்க. இது பர்கர், இத முழுசா எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிடணும். அத கூட இத சாப்பிடு. என்னங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. போட்டாச்சு, நீ சாப்பிடு. எல்லாரும் சாப்பிட்டாங்க, நீதான் கடைசி சாப்பிடு. என்ன சந்தேகம், இந்த டீம்ல இருக்க எல்லாருமே லவ் பண்ணவங்க தான். உட்கார்ந்து சாப்பிடு. அப்ப இவன் ஆளுன்னு சொன்னது யார? அதுவா அவன் ஆளுன்னு சொன்னது? உன்னதான் சொன்னான். ஓ அப்படியா, சாரி. ஜி ஓகே, டென்தௌசண்ட் இருக்கு. தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. எடுக்கிறாங்களா பாரு. சொல்லு போங்குடி, நாங்கள் காலேஜ் வெளில தான் நிற்கிறோம். குடு 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 குடு. ஏ ஆமாம், இங்கே தான் நிற்கிறோம். நீங்கள் ஒன்றும் அங்கே நிற்க வேண்டாம். அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க சிறப்பு கடைக்கிட்டு போய் நில்லுங்க. ஐயோ சொல்கிறது கேளுங்க, போய் நில்லுங்கண்ணா நில்லுங்க. சரி சரி. ச்சே வாடா போவோம். என்னாச்சு? வா. ஆமா, எதுக்கு செருப்பு கடை கட்டி நிக்க சொன்னாங்க? தெரியலையே, எதுவும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. யார் ஃபோன்ல? கால் வந்துகிட்டே இருக்கு, எடுத்து பேச வேண்டியதானே? அது எங்க கூட படிச்சு பொண்ணு, அவ ஒரு வேஸ்ட். ஃபோன் எடுத்தனா ஹாஃப் an hour க்கு ப்ளேட் போட்டுட்டே இருப்பா. ஹலோ ஹலோ, நாங்க முக்கியமான மீட்டிங்ல இருக்கோம், அப்புறம் கால் பண்றோம்.
நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் லூசு மாதிரி இருக்கீங்க? நீங்க வந்தானேக்கே ஒருவேளை ஃபுட்டுக்கு 10000 ரூபாய் செலவு பண்றீங்க. ஓ 10000 ரூபாய்க்கு லூசுனா மாசம் மாசம் ஆளுக்கு நாங்க 50000 ரூபாய் செலவு பண்றோமே அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஐயோ 50000 ஆ? அப்ப 1/2 லூசுன்னு சொல்லுவோம். அப்ப 1 லட்சம் செலவு பண்ணா 3/4 லூசு. சரி இந்த gift box-அ வாங்கிக்கிட்டு எங்க ரெண்டு பேரியோ முழு லூசாவே வெச்சுக்கோங்க. கிஃப்டா? எதுக்கு கிஃப்ட்? வாங்கிக்கங்க மல. இது உனக்கு. அதா எதுக்கு? குடி சொல்றேன். ஜூலை 7th மலர்கொடிக்கு பர்த்டே. ஜூலை 20th பூங்கொடி பர்த்டே. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? புடிச்சவங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு செகண்ட் போதும். ஃபேஸ்புக்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எங்கள்தா தான் இருக்கணும்னு அதா அட்வான்ஸா கொடுத்தோம். தம்பி காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. யாருக்கா வெயிட் பண்றீங்க நீங்க? எங்க ஆளுங்க உள்ளதா இருக்காங்க, இன்னும் வெளியில வரல. 10 வருஷமா இங்கதான் வேலை பாக்குறேன். எல்லாரும் எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு எனக்கு தெரியும். இல்லைண்ணா ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொன்னாங்க. எல்லா பொண்ணுங்களும் இப்படி சொல்லித்தான் ஊரே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதையே தான் உன்னட்டும் சொல்லியிருக்காங்க. போய் பொழைக்கிற வழியை பாருங்க. என்னப்பா பார்க்குறீங்க? அதான் சொல்லிட்டேல்ல, அப்புறம் நின்றுட்டு இருக்கீங்க. போப்பா நாளையிலிருந்து நீங்க வர வேண்டாம். நைட் நானே கால் பண்றேன். அப்போ ஏய் ஹலோ என்னடா ஏய் கட் பண்ணிட்டாங்களா? கட் பண்ணிட்டாங்களா? போலாம். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களா? நீ வாடா வா. ஏம்மா ஏய் ஏய் என்னத்த நீ பார்க்கறீங்க? இந்த மாமா ஏய் காடு ஏய் காடு ஏய் நீ காடு. தங்க கொலுசு யாரை கொடுத்தா? காலேஜ் ஃப்ரெண்ட்மா. காலேஜ் ஃப்ரெண்டா? ஏண்டி இனி காலையில காலேஜ் போனீங்க, அதுக்குள்ள தங்க கொலுசு கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெண்டா? ஐயோ அம்மா, கார்த்திக் பிரபுன் ரெண்டு பேரு, அவங்க அப்பா கூட ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன், அவர் பேர் கூட ஏதோ சொன்னாங்களே. அருணை கன்ஸ்ட்ரக்ஷன், சிவசாமி அண்ட் மாடசாமி. ஆமா ஆமாமா, அவங்களே தான். ஐயோ 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 ஐயோ, அவங்க எவ்வளோ பெரிய இடம். இந்த திருவண்ணாமலை பாதி சொத்து அவங்களு தாண்டி. என்னம்மா சொல்ற? இந்த காலத்துல பணக்கார வீட்டு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. அவங்க நினைச்சா தங்க கொலுசுன்னா தங்கத்தாலேயே தார் ரோடு போடுவாங்க. பார்த்து நடந்துக்குங்கடி, ரொம்ப பெரிய இடம். யாரு கேட்டு என் பேரை கொடுத்த? ஓம் பேரா? நீயே வச்சுக்கிட்டதா? இனிஷியல் உங்க அப்பா கொடுத்தது, பேரு உங்க அப்பா அம்மா கொடுத்தது, பேருக்கு பின்னாடி இருக்கிற படிப்பு அதுவும் அவங்க கொடுத்தது. நீனு சொல்லிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? உன் பேர் இல்ல, உன்னையே அடமான வைக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ கேட்டோ கேட்காமையோ ஒரு பிள்ளைக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு அப்பாவா அவரு உனக்கு பண்ணிருக்காரு. ஒரு பிள்ளையா உன் அப்பாவுக்கு நீ என்ன பண்ணிருக்க?